சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே வண்டியில் வந்து நீங்கள் உக்காந்து ஓட்டிக்கலாம். குஷன் சீட்டு கொடுத்து எந்த உழவாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிளாக உக்காந்து ஓட்டக்கூடிய ஃபியூச்சரோடவே உங்களுக்கு இந்த வண்டி வந்துடும். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இப்போ அடுத்த மாதமோ அடுக்கடுத்த மாதமோ எப்போ வேணாலும் ஸ்கீம் வரலாம். கவர்மெண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கறத பொறுத்து தான் நம்ம மானியம் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக அது வரும்போது நாங்கள் உங்களுக்கு கம்பல்சரி நாங்கள் உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுத்துருவோம். மற்ற பவர்டில் இருக்கும் இந்த பவர்டில் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உழவுடைய அகலம் இருக்குது பிளேடு. மற்ற கம்பெனி பவர்டிலெலாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பிளேடு தான் வரும். நீங்கள் நம்ம கிர்லோஸ்கர் ப்ராடக்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 பிளேடு வரும் ப்ரோ. உழவுடைய அதிகம் வந்து உங்கள் காலடி சேர்ந்து வரும். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூவில் டிஸ்க் அடித்து எப்படி பிரேக் டக்குன்னு நிற்குமோ அந்த மாதிரி இன்ச் பை இன்ச் பொறுமையாக நம்ம வரப்பில் ஏற்றுறோம் இறக்குறோம். இல்லை வண்டி பிடிச்சிங்கன்னா பிரேக் சடனாக நிற்கும். அந்த யூஸ்க்காக கிர்லோஸ்கரில் மட்டும்தான் அந்த டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. இதிலே நீங்கள் புழுதி உழவு ஓட்டிக்கலாம், சேர்த்து உழவு ஓட்டிக்கலாம், களை ஓட்டுற அதாவது 4 அடிக்கு மேலே நீங்கள் எதில் பார் போட்டுருந்தாலும் களை ஓட்டிக்கலாம், கால் மடிக்கிற யூஸ்க்கு கால் மடிச்சிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டிப்பர் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 1 டன் வரைக்கும் டிப்பர் போகக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சியில் தான் இருக்கோம். இங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகுல் அக்ரிடெக் தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிராக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டில்லருங்க. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து பவர் டில்லரை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிராக்டர் என்னென்ன வேலைலாம் செய்யுமோ அதெல்லாம் இது செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தில் இது வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 50% உங்களுக்கு வந்து மானியமும் தராங்க. ஸோ இந்த கம்பெனி மூலயமா நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இது வாங்குறதுக்கு அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சிறிய அறிமுகப்படுத்துங்க ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அக்ரிடெக் ப்ரோ. இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை வந்து தலைமையகமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு ப்ரோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரோ. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் டில்லர் ப்ரோ. கிர்லோஸ்கர் மெகா T15 சொல்கிற மாடல், 15 HP சிக்மெண்ட் டீசல் இன்ஜின் கொண்டது ப்ரோ. இதுக்கு பவர் டில்லர்னா ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் உங்களோட, அதாவது பவர் டில்லர்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயமாலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் வாங்கிட முடியாது. இன்னைக்கு ஒரு டிராக்டர் வாங்க போகிறாங்க அப்படின்னா 7 to 8 லட்சம் ரூபாய் அதோடைய வேல்யூ வரும். அது இல்லாமல் அதுக்கு அவங்க தனியாக ரொட்டவேட்டர் வாங்கணும், குக்கிகளை போவாங்கணும், இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் வாங்க போனாங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்க முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா போட்டு டிராக்டரும் வாங்க முடியாது. அவங்களுக்கான ஒரு 2 ஏக்கரா 1 ஏக்கரா 3 ஏக்கரான்னு வச்சுருக்க விவசாயிக்கு டிராக்டர் தேவையும் பண்ணாது. அதனால் அவங்க வந்து வெளியே இருந்து வண்டி கூப்பிட்டு ஓட்டுவாங்க, உழவுக்கேற்ற மாதிரி காசு கொடுத்து ஓட்டிப்பாங்க. இந்த பவர்டிலருடைய தேவை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சுருக்காரு, ஒரு உழவு வருஷத்துக்கு ஒரு 30,000-40,000 உழவுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாரு அப்படின்னா இந்த வண்டி வாங்கினார் அப்படின்னா இதிலே நீங்கள் புழுதி உழவு ஓட்டிக்கலாம், சேர்த்து உழவு ஓட்டிக்கலாம், களை ஓட்டுற அதாவது 4 அடிக்கு மேலே நீங்கள் எதில் பார் போட்டுருந்தாலும் களை ஓட்டிக்கலாம், கால் மடிக்கிற யூஸ்க்கு கால் மடிச்சிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக டிப்பர் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 1 டன் வரைக்கும் டிப்பர் போகக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது ப்ரோ. இது பவர் டில்லர்லாம் வந்து இந்தந்த வேலையெல்லாம் செய்யும் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா கிர்லோஸ்கர் மெகா T15 நம்ம ஏன் எக்ஸ்பெஷலி அந்த பிராண்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கர் மட்டும்தான் 2 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ப்ரோ. மற்ற எந்த பிராண்டும் வந்து 2 இயர் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. கிர்லோஸ்கர் வந்து 2 இயர் வாரண்ட்டி கம்பெனி சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டீலர் சைடும் அதே சேம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரோ. இந்த வண்டியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினில் ஹையஸ்ட் சிக்மெண்ட், பவர் டில்லர் சிக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் சிக்மெண்ட் இது. 15 HP கொண்டது இந்த வண்டி, ஓகேங்களா. 15 HP-லையும் நீங்கள் புழுதி உழவு ஓட்டிக்கலாம், சேர்த்து உழவு ஓட்டிக்கலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா உழவு வேலையுமே பண்ணிக்கலாம். மெயினான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எந்த வேலையாக இருந்தாலுமே வண்டியில் வந்து நீங்கள் உக்காந்து ஓட்டிக்கலாம். குஷன் சீட்டு கொடுத்து எந்த உழவாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிளாக உக்காந்து ஓட்டக்கூடிய ஃபியூச்சரோடவே உங்களுக்கு இந்த வண்டி வந்துடும். இது போக கிர்லோஸ்கல் அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த கம்பெனியுமே கொடுக்க முடியாதது டிஸ்க் பிரேக் ப்ரோ. நம்ம டூ வீலர் இதெல்லாம் எப்படி டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சேம் டிஸ்க் பிரேக். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் டில்லர் வச்சுருக்க கஸ்டமருங்களுக்கு தெரியும், ஒரு வரப்பு இல்லை மேடு ஏன்னா ஏற்றி இறக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க நார்மல் ஹேண்டிலிங்கில் பண்ணும்போது வண்டி சடனாக இறங்கிடும் இல்லை வண்டி கவுந்துடும். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூவில் டிஸ்க் அடித்து எப்படி பிரேக் டக்குன்னு நிற்குமோ அந்த மாதிரி இன்ச் பை இன்ச் பொறுமையாக நம்ம வரப்பில் ஏற்றுறோம் இறக்குறோம். இல்லை வண்டி பிடிச்சிங்கன்னா பிரேக் சடனாக நிற்கும். அந்த யூஸ்க்காக கிர்லோஸ்கரில் மட்டும்தான் அந்த டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் மட்டும்தான் PTO ஷாஃப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த PTO ஷாஃப்ட் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி மூலயமாவே நீங்கள் வந்து இந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு இதெல்லாம் வச்சுருக்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்பு செட் பண்ணி நீங்கள் இதிலே வந்து தென்னமரம் மாமரம் இதெல்லாம் எது இருந்தாலுமே நீங்கள் மருந்தும் அடிச்சுக்கலாம், கழிவுக்கு தண்ணி அடிக்கிற யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த பவர் வீடரில் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ரீப்பர் யூசேஜும் வந்து நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு தீவனப்பில் கட் பண்ணுறீங்க, நெல் கட் பண்ணிக்கலாம், சோளத்தட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அரிய அரிய வந்து சாட்சி வச்சுட்டு வந்துடும்.
இந்த பிடிஓ ஷாப்ட் மூலமா நீங்க இத்தனை வேலையுமே பண்ணிக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி மற்ற பவர்டில் இருக்கும் இந்த பவர்டில் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உழவுடைய அகலம் இருக்குது பிளேடு. மற்ற கம்பெனி பவர்டிலெலாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பிளேடு தான் வரும். நீங்கள் நம்ம கிர்லோஸ்கர் ப்ராடக்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 பிளேடு வரும் ப்ரோ. உழவுடைய அதிகம் வந்து உங்கள் காலடி சேர்ந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கர் இன்ஜினில் ஃபியூச்சர்ஸ் ப்ரோ. மற்ற கம்பெனிக்கும் இந்த கம்பெனியை நீங்கள் இது பண்ணும்போது வித்தியாசம் மாறுபட்டு வரும். இப்போது இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,33,000 ரூபா ப்ரோ. இதிலிருந்து கவர்மெண்ட் சப்சிடி நீங்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக் எங்களை இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா 85% வரைக்கும் உங்களுக்கு நான் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நாங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு சப்சிடியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில விவசாயிகளால் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டில் மானியமும் கிடைச்சிடாது. வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஸ்கீம் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இல்லை நாங்கள் மற்ற டைமில் வண்டி வாங்கணும், எங்களால் ஆனால் இவ்வளோ அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது அப்படின்ற நீங்கள் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்தியன் பேங்க் இது மூலமாக ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு 50,000 ரூபா நீங்கள் மினிமமாக அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா மீசி மாதம் தவணையாக நீங்கள் கட்டுற மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ப்ரோ இப்போ நாங்களே வந்து இந்த பவர் வீடரு பவர் டில்லரோட செக்மெண்ட்டுக்கெலாம் வரப்போ மானியம் தான் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா வீடியோ பார்க்குறாங்க, நம்ம வீடியோ போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லியிருப்பீங்க 1 வருஷத்துக்கு தான் வந்து ஒரு டைம் தான் மானியம் வரணும். இந்த மானியத்தை பற்றி அது என்ன தான் ப்ரோ, கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா அதை பற்றி நல்லா சொல்லுங்கள் ப்ரோ. கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. என்ன அப்படின்னா நம்ம நிறைய ஒர்க்கில் இருப்போம், அடுத்த காலில் இருப்போம். நீங்கள் இப்போ அப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல அப்படின்னாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இல்லை திருப்பி நாங்களே உங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணுவோம் ப்ரோ. அப்போ எடுக்கனாலும் எதுவும் டென்ஷன் ஆக தேவையில்ல. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபார்மருக்கு நாங்கள் சப்சிடி பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. நீங்கள் நம்ம கடைக்கு டேரெக்டாக வந்து மிஷினை பார்த்து விசிட் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணி வச்சு மானியம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு மானியம் மூவ் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ப்ரோ. என்னென்ன ஆவணம்லாம் எடுத்துருவோம்? உங்களுடைய சிட்டா, அடங்கல், சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி அது உங்களுடைய சீனியாரிட்டியில் வந்துடும் ப்ரோ. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இப்போ அடுத்த மாதமோ அடுத்த மாதமோ எப்போ வேணாலும் ஸ்கீம் வரலாம். கவர்மெண்ட் அலாட்மெண்ட் கொடுக்கறத பொறுத்து தான் நம்ம மானியம் பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக அது வரும்போது நாங்கள் உங்களுக்கு கம்பல்சரி நாங்கள் உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண்மை தோட்டக்கலைத்துறை இது எல்லாத்து மூலியமாகவும் நாங்கள் மானியம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை எந்த துறை மூலியமாக உங்களுக்கு கவர்மெண்ட் மானியம் வருது அப்படின்னாலும் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த மிஷின் வந்து விவசாயிகள் வந்து எப்படி வரவேற்கிறாங்க, எவ்வளோ மிஷின் வந்து போயிருக்கு, அவங்க என்ன ரிசல்ட்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ? இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350-400 பவர் டில்லர் நாங்கள் கோகுல் ஹைடெக் மட்டுமே கொடுத்துட்ருக்குறோம் ப்ரோ. கஸ்டமர் கிட்டே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு இவ்வளோ வண்டி விற்க முடியாது. ஓகேங்களா ப்ரோ? வருஷத்துக்கு கம்பல்சரி 350-400 பவர் டில்லர் கொடுத்துட்ருக்கோம். பவர் ஹீடர் வருஷத்துக்கு 800 பவர் ஹீடர் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி தான் சர்வீஸோ ஸ்பேரோ வண்டி பர்ஃபார்மிங் நல்லா இல்லை அப்படின்னாலும் நாங்கள் மார்க்கெட்டில் இவ்வளோ வண்டி விற்க முடியாது ப்ரோ. அதுதான் மெயின் திங்காக. இன்றைக்கே கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த புது ஷோரூம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மர்ஸ் ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. ஃபார்மரையும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸ்லாம் என்ன ரிவ்யூ ஃபீட்பேக்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்ம இந்த வீடியோ பதிவுலேயே வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ளஸ் வந்து இதில் உட்காந்து ஓட்டுற ஃபியூச்சருமே இருக்குது. ஆமாம், லேடிஸு சின்ன பஸ் லேடிஸ் இருந்தால் கூட ஓட்டிக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் அவங்களுக்கு புதுசில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஓட்டி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்ல வரவேற்பு இப்போ இருக்குது. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சேனல் மூலமா இதையும் வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்கன்னா இவங்களை அணுகி நீங்கள் வந்து நீங்களும் இந்த மிஷினை வாங்கி பயன்பெறலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 90,000 கிட்ட மானியம் சார் சொல்லியிருந்தார். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல் மூலமா நீங்கள் இதை தெரிவித்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்கிறோம். ப்ளஸ் அவரோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பேசியிருந்தார். அவருக்கு முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அவர் எப்படி பேசியிருந்தார் சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு கமெண்ட் சொல்லி அவரை வாழ்த்தலாம். நன்றி, வணக்கம். நன்றி.